ஏஎல் விஜய் இயக்கும் தலைவி படத்தில் நடித்து வரும் கங்கனா ரணாவத் மீண்டும் அவருடன் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் வாழ்க்கை வரலாற்றை தழுவி தலைவி என்ற திரைப்படம் உருவாகி வருகிறது. ஏஎல் விஜய் இயக்கும் இந்த படத்தில் ஜெயலலிதா வேடத்தில் கங்கனா ரணாவத் நடிக்கிறார். தமிழ், தெலுங்கு, இந்தி ஆகிய மூன்று மொழிகளில் தயாராகி வரும் இந்த படத்தில் எம்ஜிஆர் வேடத்தில் அரவிந்த் சாமி நடிக்கிறார். தலைவி படத்தை ஜூன் 26ஆம் தேதி வெளியிட படக்குழு திட்டமிட்டு உள்ளது. இந்நிலையில் தலைவி படம் வெற்றியடைந்தால் இயக்குனர் ஏஎல் விஜய் மீண்டும் ஒரு பயோபிக்கை எடுக்க திட்டமிட்டு உள்ளதாக கூறப்படுகிறது. அது கண்ணகியின் வாழ்க்கையை மையப்படுத்திய கதை என்றும், அதிலும் கங்கனா ரணாவத்தியை ஹீரோயினாக நடிக்க வைக்க ஏஎல் விஜய் முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அஜய் ஞானமுத்து இயக்கத்தில் விக்ரம் நடித்து வரும் கோப்ரா படத்தின் ரிலீஸ் தேதி குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளது. டிமாண்டி காலனி, இமைக்கா நொடிகள் போன்ற வெற்றி படங்களை இயக்கிய அஜய் ஞானமுத்து அடுத்ததாக கோப்ரா படத்தை இயக்கி வருகிறார். விக்ரம் நாயகனாக நடிக்கும் இந்த படத்தில் அவருக்கு ஜோடியாக ஸ்ரீநிதி ஷெட்டி நடித்து வருகிறார். செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோ நிறுவனமும் வியாகாம் 18 ஸ்டுடியோஸ் நிறுவனமும் இணைந்து தயாரிக்கும் இந்த படத்திற்கு ஏஆர் ரஹ்மான் இசை அமைக்கிறார். இந்த படத்தில் பிரபல இந்திய கிரிக்கெட் வீரர் இர்ஃபான் பதான் வில்லன் வேடத்தில் நடித்து வருகிறார். ஆக்ஷன், த்ரில்லர் என முற்றிலும் மாறுபட்ட கதை அம்சத்தோடு மிக பிரம்மாண்டமாக தயாராகும் இந்த படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி என மூன்று மொழிகளில் உருவாகி வருகிறது. இந்த படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் படத்தின் ரிலீஸ் குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதன்படி கோப்ரா திரைப்படம் ரமலான் பண்டிகையை ஒட்டி வருகிற மே மாதம் 21ஆம் தேதி ரிலீஸ் ஆக உள்ளதாக கூறப்படுகிறது. இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாக கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மணிரத்னம் இயக்கத்தில் பிரம்மாண்டமாக உருவாகி வரும் பொன்னியின் செல்வன் திரைப்படம் அடுத்த கட்டத்திற்கு சென்றுள்ளது. பொன்னியின் செல்வன் நாவல் தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் ஆகிய மொழிகளில் சினிமா படமாகிறது. மணிரத்னம் இயக்குகிறார். இதில் விக்ரம், கார்த்தி, ஜெயம் ரவி, அமிதாப் பச்சன், ஐஸ்வர்ய ராய், பிரபு, நிழல் ரவி, ரகுமான், விக்ரம் பிரபு, மலையாள நடிகர்கள் ஜெயராம், லால், ஐஸ்வர்யா லட்சுமி ஆகியோர் நடிக்கின்றனர். ஏ ஆர் ரஹ்மான் இசையமைக்கும் இந்த படத்திற்கு ரவிவர்மன் ஒளிப்பதிவு பணிகளை கவனிக்கிறார். ரூபாய் 800 கோடி செலவில் 2 பாகங்களாக இந்த படத்தை உருவாக்குகிறார்கள். இதன் முதற்கட்ட படப்பிடிப்பு அண்மையில் தாய்லாந்தில் நிறைவடைந்த நிலையில் அடுத்த கட்ட படப்பிடிப்பு குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி 2ஆம் கட்ட படப்பிடிப்பு பாண்டிச்சேரியில் நடைபெற உள்ளதாக கூறப்படுகிறது. பாண்டிச்சேரியில் உள்ள கடலோர பகுதிகளில் ஜெயம் ரவி நடிக்கும் காட்சிகள் 6 நாட்கள் படமாக மணிரத்னம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மலையாள திரையுலகில் முன்னணி நடிகையாக இருக்கும் மஞ்சு வாரியர் தனது நீண்ட நாள் கனவு நனவாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். மலையாளத்தில் 1995 கதாநாயகியாக அறிமுகமான மஞ்சு வாரியர் 50க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து முன்னணி நடிகையாக உயர்ந்தார். பின்னர் மலையாள நடிகர் திலீப்பை திருமணம் செய்து கொண்டு சினிமாவை விட்டு ஒதுங்கி அவர் குடும்ப பிரச்சனையால் திலீப்பை விவாகரத்து செய்து 15 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் நடிக்க வந்துள்ளார். மஞ்சு வாரியாரான ஹவு ஓல்ட் ஆர் யூ தமிழில் ஜோதிகா நடிப்பில் 36 வயதினிலே என்ற பெயரில் வெளியானது. தனுஷ் ஜோடியாக அசுரன் படம் மூலம் தமிழிலும் அறிமுகமானார். தொடர்ந்து தமிழ் படங்களில் நடிக்க கதை கேட்டு வருகிறார். இந்த நிலையில் மலையாள படம் ஒன்றில் மம்முட்டியுடன் நடிக்க மஞ்சு வாரியாரை ஒப்பந்தம் செய்துள்ளனர். இத்தனை வருட சினிமா வாழ்க்கையில் இதுவரை மம்முட்டியுடன் இணைந்து அவர் நடிக்கவில்லை. திலீப்புடன் உள்ள நெருக்கம் காரணமாக மஞ்சு வாரியார் தனது படங்களில் நடிப்பதை மம்முட்டியும் விரும்பவில்லை. தற்போது முதல் முறையாக மம்முட்டி படத்தில் மஞ்சு வாரியார் நடிக்கிறார். இந்த படத்தை ஜோபின் டி சாக்கோ டைரக்ட் செய்கிறார். படத்திற்கு தி பிரிஸ்ட் என்று பெயர் வைத்துள்ளனர். திகில் படமாக தயாராகிறது. படப்பிடிப்பில் மம்முட்டியுடன் இணைந்து எடுத்த புகைப்படத்தை மஞ்சு வாரியார் சமூக வலைதளங்களில் வெளியிட்டு எனது கனவு நினைவாகிறது, நன்றி மம்முட்டி என்று குறிப்பிட்டுள்ளார். சிவா ரஜினி கூட்டணியில் உருவாகி வரும் தலைவர் 168 படத்தில் நடிக்கும் நடிகை நயன்தாராவின் கதாபாத்திரம் குறித்த தகவல்கள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. ரஜினியின் தர்பார் பொங்கலுக்கு திரைக்கு வந்தது. தற்போது சிவா இயக்கும் படத்தில் ரஜினிகாந்த் நடித்து வருகிறார். இது ரஜினிக்கு 168வது படமாகும். கிராமத்து பின்னணியில் விவசாய கதையம்சம் உள்ள படமாக தயாராவதாக கூறப்படுகிறது. இந்த படத்தில் குஷ்பு, மீனா, கீர்த்தி சுரேஷ் ஆகிய 3 கதாநாயகிகள் நடிப்பதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. குஷ்புவும் மீனாவும் ரஜினிகாந்தின் மனைவிகளாக வருகிறார்கள் என்றும், முதல் மனைவியான குஷ்புவை பிரிந்து மீனாவை இரண்டாவது திருமணம் செய்து கொள்வதால் ரஜினியை பழுவாங்க குஷ்பு முயற்சிப்பது போல் அவரது கதாபாத்திரத்தை உருவாக்கியிருப்பதாகவும் கூறப்பட்டது. ஹைதராபாத்தில் உள்ள ராமோஜிராவ் திரைப்பட நகரில் முதல்கட்ட படப்பிடிப்பு முடிந்துள்ளது. இந்த படத்தில் நயன்தாராவும் ஒப்பந்தம் செய்யப்பட்டு இருப்பதாக படக்குழு அறிவித்துள்ளது. படத்தில் அவர் வக்கீலாக நடிக்க இருப்பதாக இணையதளங்களில் தகவல் பரவி வருகிறது. இதுவரை நயன்தாரா வக்கீல் கதாபாத்திரத்தில் நடிக்கவில்லை. ஆனாலும் படக்குழுவினர் இதனை உறுதிப்படுத்தவில்லை. சிவா இயக்கத்தில் வரவேற்பு பெற்ற விஸ்வாசம் படத்தில் அஜித் ஜோடியாக நயன்தாரா வந்தார். முந்தைய தர்பார் படத்திலும் சந்திரமுகி, குசேலன், சிவாஜி படங்களிலும் ரஜினியுடன் நடித்து இருந்தார். படத்துக்கு இன்னும் பெயர் வைக்கவில்லை. மன்னவன், வியூகம், அண்ணாத்த ஆகிய பெயர்களில் ஒன்றை வைக்க பரிசீலித்து இருப்பதாக கூறப்படுகிறது.